வணக்கம் மாலைமலர் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொஞ்சம் பாலிடிக்ஸ். வணக்கம்ண்ணா. சமீபத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து மாணவர்களை கௌரவிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஃபேன்ஸ்லேருந்து மக்கள் நிறைய பேர் வந்து அரசியல் வந்தால் அவர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் அரசியல் வந்தால் எந்த கட்சிக்கு அதிக பாதிப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த கட்சிக்கும் ஆபத்து கிடையாது. அவரும் ரஜினிகாந்தும் ஒன்று, வரேன் வரேன் வரேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் வரலன்டுவாங்க, அவ்வளோதான். ப்ரோ, நான் வந்து 90 கிட்ஸு. ஃபஸ்ட்டு ஓட் பண்ணது வந்து விஜயகாந்துக்கு. விஜயகாந்த் அன்னைக்கு டேட்டுக்கு எங்களுக்கு அன்றைக்கி அவர் வந்தப்போ ஃப்ரெஷ் செஞ்சு, இன்றைக்கி வர வரப்போ இவர் வரப்போ ஃப்ரெஷ் தெரியும். அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக ஆளக்கூடிய டிஎம்கே பாதிப்பு இருக்குங்க, அது உண்மைதான். அது ஏன்னா இந்தமாதிரி ஆள் தான் வரணுங்க, வந்தால் தான் ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு விழிப்புணர்வாக இருக்குங்க. இதுதான் என்னுடைய கருத்து. அதிகமாக பாதிப்புன்னு சொல்ல போனால் நீங்கள் அண்ணாதிமுகவை தான் பாதிப்பு வரும். வேறு இன்றைக்கி பிஜேபி கூட ஒரு வாக்குகள் வந்து அவர் கொஞ்சம் மாற வாய்ப்பு நிறையா இருக்குது. இது ரெண்டு கட்சி தான் பாதிப்பு நிறையா வரும். அண்ணாதிமுகவும் பாதிப்பு, திமுகவும் பாதிப்பு. யார் வந்தால் நல்லது செய்யந்தால் போகிறோம். எந்த கட்சிக்கும் பாதிப்பு இருக்காது. டிஎம்கே கரெக்டாக வச்சிருக்கு, 36% டிஎம்கே வச்சுருக்காங்க. ஏடிஎம்கே 36% வச்சிருக்குது, மீதி இருக்கிறதுல 6% 8% எல்லாம் வச்சிருக்குது. தேமுதிக பிஎம்கே எல்லாம் நார்மலான ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருக்கு. இவர் கட்சி ஆரம்பித்தா வந்து என்ன ஒரு 2% 3% வருவார், வந்து என்ன பண்ணுவார்? ஆபத்துக்கான எதுவுமே கிடையாது சார். நடிக்கிறதுக்கு வந்தார், நடித்தார். இப்போ அரசியல் வரணும்னு நினைக்கிறேன், வரட்டும். யார் வந்தால் நல்லா இருக்குமோ எல்லாருக்குமே நல்லது தான் பிடிக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துச்சுன்னா அகேன்ஸ்ட்டு பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் வரும் தான் நினைக்கிறேன். ஆனால் அவர் எடுத்த சில விஷயங்கள் பார்த்தா அப்படி தான் எனக்கு தோணுது. எந்த கட்சிக்கும் பாதிப்பு இருக்காது தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எந்த கட்சிக்கும் பாதிப்பு இருக்காது. இன்னும் அவர் சொல்லவே இல்லை, அரசியல் நான் வரப்போகிறேன்னு ஒன்றும் சொல்லலை. புதிய வாக்காளர்கள் போயிட்டு விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகமாக பாதிப்பு என்னென்னா பிஜேபிக்கும் ஏடிமுக்கு தான் அதிகமான பாதிப்பு வரும். நான் தமிழ் கொஞ்சம் பாதிப்பு நிறையா இருக்கும். கமல் ஓட்டு கொஞ்சம் நிறையா கொஞ்சம் போட வாய்ப்பு இருக்குது. திமுக ஓட்டு வந்தால் ஓரளவு கொஞ்சம் தான் சரி, தர அதிகமாக ஏதாவது சரி வாய்ப்பு கிடையாது. ரெண்டு கட்சியும் ஒன்றும் செய்யலை நம்மளுக்கு. சரி, இவர் வந்தாலும் என்ன செய்கிறார பார்க்கலாம். எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாதுல்ல. எம்ஜிஆர்ன்றது அது ஒரு இது, அது ஒரு இது. நான் ரஜினிகாந்த் சார் வந்து ஏன் ரிவர்ஸ் வாங்கினார் அவருக்கு தெரியும். சப்போஸ் ஜெயிச்சிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம், தோத்துட்டோம்னா அது வந்து அசிங்கம். அதனால வந்து அவர் அந்த மாதிரி தான். விஜய் சார் வந்து நல்லா பண்ணுறாரு, பட் வந்து அது அப்படியே சமூக சேவையாகவே இருந்தாலும் நல்லது. அரசியலுக்கு வந்தால் அது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு எல்லா சிஎம்மும் நல்லது பண்ணுன்னு தானே வருவாங்க. இப்போ எல்லாருமே நல்லது பண்ணுன்னு தான் வந்து கட்சியில் உட்காருவாங்க. என்ன பண்ணுறது, அந்த சீட்டை அவங்களுக்கு எடுத்துருது. எம்ஜிஆர் வந்த காலத்தில் கதை வேறு, இப்போதைக்கு கதை வேறு. இது வந்து எடுப்படாது அரசியலில். ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும், நல்ல எழுச்சம் வரும். அதுதான் என்னுடைய இதுதான். வேறு ஒன்று அவர் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரணும். ஒரு சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு தொண்டர்களை தூண்டி விடுறது மட்டும் இல்லை, அவர் களத்தில் இறங்கினா தான் இன்னும் ஒரு மக்களுக்கு அதிகமான நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை அவர் ஏற்படுத்தணும். விஜய் வந்தால் நல்லது தான், மக்களுக்கு நல்லது சேர்ந்தாருன்னா போகிறோம். சினிமாவை வச்சு மட்டும் ஒரு முதலமைச்சராக கனவு காங்க முடியாது. அது ஒருத்தே ஒருத்தருக்கு தான் இருந்தது. அது எம்ஜிஆரோட முடிஞ்சது. பாதிப்பார் இப்போ காசு வாங்கினா ஓட்டே போடுறான், என் தெருவுக்கு தரலன்றான், என் தெருவுக்கு கொடுக்கல சண்டை போய் போடுறான். இதில் வேறு அது சொன்னது போய் கரெக்டு. இந்த விஷயம் பேசுனது தப்பு. ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்க, ஓட்டு காசு கொடுக்க உங்கள் அம்மாவிட்ட சொல்லுங்கன்னு அதே தப்பு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்குறதே தப்பு. நம்ம மாணவர்களை மாணவர் செல்வங்களை வந்து மரியாதை பண்ணார், ஒரு 12 மணி நேரம் நின்னார், நல்லா கௌரவிச்சார். அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேட்டஸ் விடக்கூடாது, இந்த வார்த்தையை விடக்கூடாது. இந்த வார்த்தையை விட்டால் என்ன ஆயிடுச்சு, பாலிடிக்ஸ். இன்றைக்கி விஜய்க்கு வந்தாருன்னா 2K கிட்ஸ் அதிகமாக போடுவாங்க. நமக்கு அதை பார்த்து ஒன்றும் பெரிய இது தெரியல. பார்த்தா அன்றைக்கி அன்றைக்கி இதோட நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி உள்ள அவர் கொடுத்த விஷயம்லாம் நல்ல விஷயந்தான். அரசியலின் சம்மந்தமே இல்லை. நீங்கள் வேணால் நினச்சிடுவீங்க, 24 கூட வரமாட்டார், 26 வேணால் சொல்லுவார். இது இனிமேல்லாம் மக்கள்லாம் ஏமாத்திட்டுலாம் இருக்க முடியாது. நடிகர்கள் இனிமேல் நாட்டு ஆளுங்கிறது நடக்காத ஒரு ராமன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை.